வெல்கம் டு டிஎன்பிசி எடுத்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 11வது வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவோர் அதுக்கான இலக்கண குறிப்பு. ஸோ ஓர் ஆர் அந்த மாதிரி முடிந்தால் என்ன அப்படி வரும் பார்த்தீங்கன்னா, வினையாளனையும் பெயர். ஸோ உறவோர் அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினையாளனையும் பெயர். செகண்ட் கொஸ்டின், திருத்தொண்டர் புராணத்தை டேஸ் என அழைக்கிறோம். திருத்தொண்டர் புராணத்தை டேஸ் என அழைக்கிறோம் எப்படின்னா, பெரிய புராணம். திருத்தொண்டர் புராணத்தை எப்படின்னா பெரிய புராணம். பெரிய புராணம் சைக்கிளார் எழுதியது, சைக்கிளார் எழுதிய அந்த இதுக்கு வந்து திருத்தொண்டர் புராணம் வந்து அப்படின்னு பேர் வச்சுருந்தார். ஸோ மூணாவது கொஸ்டின், எட்டு தொகை நூல்களுள் அகமும் புறமும் கலந்த பாடல் தொகுதி. எட்டு தொகை நூல்களுள் அகமும் புறமும் கலந்த பாடல் தொகுதி எதுனா பரி பாடல். ஆக்சுவலாக பான்னு முடிகிறது பார்த்தீங்கன்னா எட்டு தொகையில், புறநானூறு பதிற்று பத்து பரிபாடல். இந்த மூணு நூல்கள் மட்டும்தான் வந்து பான் முடியும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. புறநானூறு பதிற்று பத்து பரிபாடல், இந்த பரிபாடல் மட்டும் பார்த்தீங்கன்னா அகமும் புறமும் கலந்த நூல். ஸோ மிச்சம் இருக்கிற பதிற்று பத்து புறநானூறு ரெண்டும் புறம் சார்ந்த நூல்கள், மீத இருக்கிற ஐந்து நூல்கள் பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த நூல்கள். ஸோ எட்டு தொகையில் வந்து பான் முடிகிற மொத்தம் மூன்று நூல்கள். அந்த மூணு நூல்களில் பரிபாடல் மற்றும் அகமும் புறமும் கலந்தது, மிச்சம் இருக்கிற ரெண்டு புறநானூறு பதிற்று பத்தும் புறம் சார்ந்த நூல்கள், மீது எல்லாமே வந்து ஐந்துமே அகம் சார்ந்த நூல்கள். ஸோ நான்காவது கொஸ்டின், தொண்டர் சீர் பரவுவார், தொண்டர் சீர் பரவுவார் என அழைக்கப்படுபவர் யார். ஸோ தொண்டர் சீர் பரவுவார் என அழைக்கப்படுவர் யார்னா சேக்கிலார். சேக்கிலார் தான் வந்து தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஐந்தாவது கொஸ்டின், திருமந்திரம் சைவ திருமுறைகளுள் டேஸ் திருமுறையாகும். திருமந்திரம் சைவ திருமுறைகளுள் டேஸ் திருமுறையாகும். எத்தனாவது திருமுறைனா பத்தாம் திருமுறை. பத்தாம் திருமுறையாக வந்து சைவ திருமுறையில் திருமந்திரம் வந்து பத்தாம் திருமுறையாக இருக்குது. ஸோ ஆறாவது கொஸ்டின், மேலி, மேலி என்பதன் பொருள். மேலி அப்படின்னா என்னன்னா கலப்பை. கம்பர் பாட்டு தான் இது, கம்பர் பாட்டில் தான் இருக்குது உழவின் சிறப்பு அப்படிங்கிற பாட்டில். ஸோ மேலி அப்படின்னா என்ன பொருள்னா கலப்பை. ஏழாவது கொஸ்டின், ஆண்டாளின் வளர்ப்பு தந்தையின், ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை யார், அதாவது வளர்ப்பு தந்தையோட பெயர் யார்னா பெரியாழ்வார். பெரியாழ்வார் தான் வந்து ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எட்டாவது கொஸ்டின், பரணி இலக்கியத்திற்குரிய பாவகை. பரணி இலக்கியத்திற்குரிய பாவகை என்ன பாவகைனா கலித்தாளிசை. பரணி இலக்கியத்திற்குரிய பாவகை கலித்தாளிசை. ஒன்பதாவது கொஸ்டின், அம்மானை என்பது டேஸ் விளையாடும் விளையாட்டு. அம்மானை என்பது டேஸ் விளையாடும் விளையாட்டு. யார் விளையாடுவாங்கன்னா பெண்கள் விளையாட விளையாட்டு தான் வந்து அம்மானை. பத்தாவது கொஸ்டின், மீனாட்சி அம்மையே சிறுமியாக வந்து முத்துமணி மாலையை யாருக்கு பரிசாக அளித்தார். ஸோ மீனாட்சி அம்மையை சிறுமியாக வந்து முத்துமணி மாலையை யாருக்கு பரிசாக அளித்தார்னா குமரகுருபரன். இவர் தான் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் எழுதியிருப்பார் அந்த இதை வச்சு. ஸோ மீனாட்சி அம்மை சிறுமியாக வந்து முத்துமணி மாலை யாருக்கு கொடுத்தார்னா குமரகுருபரருக்கு தான். பதினோராவது கொஸ்டின், சால்பு, சால்பு அப்படின்னா அதனுடைய பொருள். சால்பு என்பதன் பொருள். பனிரெண்டாவது கொஸ்டின், ஆடலரசி. ஆடலரசினாலே நமக்கு தெரிஞ்சோம், நாலு ஆப்ஷனில் கண்ணகி, பாஞ்சாலி, மாதவி, மணிமேகலை. ஸோ இதில் யாருன்னா ஆடலரசி யாரை சொல்லுவாங்கன்னா மாதவி. மாதவி தான் வந்து ஆடலரசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆடலரசி மாதவி. பதிமூணாவது கொஸ்டின், நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாதமுனிகள். நாதமுனிகள் தான் வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். பதினான்காவது கொஸ்டின், வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார். நாலடியார் தான் வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பதினைந்தாவது கொஸ்டின், யாரும் இல்லை தானே கல்வன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். யாரும் இல்லை தானே கல்வன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்னா குறுந்தகை. இது வந்து கவர்மெண்ட் கீழே கொடுத்துருக்காங்க இந்த லைன், யாரும் இல்லை தானே கல்வன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா குறுந்தகையில் தான் வந்து இடம்பெற்றிருக்கு சொல்லியிருக்காங்க. பதினாறாவது கொஸ்டின், வாகீசர் என அழைக்கப்படுவர் யார். வாகீசர் என அழைக்கப்படுவர் யார், யார்னா திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் தான் வந்து வாகீசர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பதினேழாவது கொஸ்டின், மணிமேகலைக்கு அறவுரை வழங்கிய ஆசிரியர். மணிமேகலைக்கு அறவுரை வழங்கிய ஆசிரியர் யார்னா அரவணாடிகள். அரவணாடிகள் தான் வந்து மணிமேகலைக்கு வந்து அறவுரை வழங்கியவர். பதினெட்டாவது கொஸ்டின், பிள்ளைத்தமிழின் இரண்டாவது பருவம். பிள்ளைத்தமிழின் இரண்டாவது பருவம் மொத்தம் எத்தனை பருவம்னா காப்பு, செங்கீரை, தால், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுதேர், சிறுபறை அப்படின்னு வந்து மொத்தம் பத்து பருவங்களை கொண்டது பிள்ளைத்தமிழ். இது வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழ். பெண்பால் பிள்ளைத்தமிழில் கலங்கு, அம்மானை, ஊசல் அல்லது நீராடல், அந்த சிற்றில் சிறுதேர் சிறுபறை நீக்கிட்டு கலங்கு,
அம்மானை ஊசல் அல்லது நீராடல் இதை சேர்த்தால் வந்து பெண்பால் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிள்ளைத்தமிழில் ஜென்ரலாக இரண்டாவது பருவம் எதுனா காப்பு, அதுக்கப்புறம் வந்து செங்கீரை. செங்கீரை பருவம் தான் வந்து இரண்டாவது பருவம். 19வது குவஸ்டின், ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழி வழக்கோடு சிவனிய வகைமையான என்ற தொல்காப்பிய வரி பிற்கால எந்த இலக்கியத்திற்கு தோற்றுவாயாக அமைந்தது? ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிவ வழக்கோடு சிவனிய வகைமையான என்ற தொல்காப்பிய வரி பிற்காலத்தில் எந்த இலக்கியம் தோன்றதுக்கு வந்து அது வந்து ஒரு தோற்றுவையாக அமைஞ்சுன்னா உலா, உலா இலக்கியங்கள் தோன்றதுக்கு தான் வந்து அந்த அந்த தொல்காப்பிய வரி வந்து தோற்றுவாயாக அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் குவஸ்டின், ஆண்பால் பிள்ளைத்தமிழில் இல்லாத பருவங்கள். ஸோ ஆண்பால் பிள்ளைத்தமிழ் சொன்ன மாதிரி பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கான பருவங்கள் கலங்கு, அம்மானை, ஊசல் அல்லது நீராடல். ஸோ ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கான பிள்ளைத்தமிழில் இல்லாத பருவங்கள் என்னென்னா அதான் அம்மானை, ஊசல், நீராடல். அதான் வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழில் இல்லாத பருவங்கள். ஸோ போன வீடியோவில் ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படுவர் யார்? தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படுவர் யார்னா சீவை தாமோதரனார். செகண்ட் க்வெஸ்சன், திருக்குறளில் கற்பியல் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? ஸோ திருக்குறளில் கற்பியல் எத்தனை அதிகாரங்களை கொண்டதுனா மொத்தம் 18 அதிகாரங்களை கொண்டது. திருக்குறளில் கற்பியல் வந்து 18 அதிகாரங்களை கொண்டது. ஸோ இன்றைக்கான ரெண்டு க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவடி சிந்தின் தந்தை, காவடி சிந்தின் தன்னை தந்தை என போற்றப்படுவர் யார்? காவடி சிந்தின் தந்தை என போற்றப்படுவர். செகண்ட் க்வெஸ்சன், சிசு செல்லப்பா சாகித்ய அகாடமி எந்த நூலுக்காக வாங்கினார்? 2001 ஆண்டு சிசு செல்லப்பா சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வாங்கினார்? ஸோ இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான PDF என்ன? www.tnpcmystery.blogspot.com அப்படிங்கிறதுல ட்ரைவ் வாருக்கு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.